வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் தலைமையில் இன்று ஜிஎஸ்டி கவுன்சிலின் 50வது கூட்டம் டெல்லியில் நடைபெறுகிறது. கரூர் மாவட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் சகோதரர் அசோக்கிற்கு தொடர்புடைய 10 இடங்களில் இன்று வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசின் மகளிர் உரிமைத் தொகை 1000 வழங்கும் திட்டத்தில் பயனாளிகளை தேர்வு செய்யும் பணியில் நாமக்கல் மாவட்டத்தில் 1344 இல்லம் தேடி கல்வி பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். தமிழகத்தில் ஜூலை 15 காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து வகை பள்ளிகளிலும் கல்வி வளர்ச்சி நாளாக கடைபிடித்து பல போட்டிகளை நடத்த பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் ஆடித்திருவிழா வருகின்ற 20 கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. தமிழ்நாடு அமைப்புசாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுதுபார்க்கும் தொழிலாளர்கள் நலவாரியத்தின் சார்பில் 500 பெண் ஓட்டுநர்களுக்கு புதிய ஆட்டோ ரிக்ஷா வாங்குவதற்கு தலா 1,00,000 மானியம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். 2 சுற்றுப்பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 13 பிரான்ஸ் செல்கிறார். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். தமிழகத்தில் 300 நியாய விலைக் கடைகள் மூலம் தக்காளி விற்பனை விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். கிராமப்புறங்கள் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் உள்ள 2500 கோவில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ள தலா 2,00,000 என 50 வரவோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்தந்த கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை நடிகர் விஜய் அவர்கள் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் 1,54,00,000 பேர் பயனடைந்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதிமுக உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்ப படிவங்களை திரும்பப் பெற ஜூலை 19 கடைசி நாள் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை உள்நாட்டு விமான முனையத்திலிருந்து மதுரை கொச்சி கோவா நகரங்களுக்கு கூடுதல் விமான சேவைகள் துவங்கப்பட்டுள்ளது. கீழ்பவானி கால்வாயில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டு திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 15 கால்வாயில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் கோட்ட அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கனமழை தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இமாச்சல பிரதேச சகோதர சகோதரிகளுக்கு தமிழ்நாடு துணை நிற்கும் என்று ட்வீட் செய்துள்ளார். இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 300 சிலிண்டர் மானியம் வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசாணை வெளியிட்டுள்ளது. 2,40,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். 14 தங்கப்பதக்கங்கள் வென்ற நாகப்பட்டினம் மீனவரின் மகளுக்கு சத்குரு அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரேஷன் கடைகள், உழவர் சந்தைகள் மூலம் குறைந்த விலையில் காய்கறிகளை விற்பனை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் 24,300 மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். வருகின்ற ஜூலை 31 வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் சேலத்தில் தேர்வு செய்யப்பட்ட இடத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பார்வையிட்டார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 24 குறைந்து 1 43,856 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 71.10 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.